நீங்கள் வேற நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, நானே குட்டி பிள்ளை. அந்த சமயத்துலேருந்து அவர் வர்றதா எங்கள் வீட்டில் பேசுவாங்க. இப்போ அவருக்கு வயசும் ஆகி போச்சு, 70+. அவர் இந்த பிஜேபி பேசுறதெல்லாம் அரசியல் நம்பிக்கிட்டு இருக்காரு. கூட ஒரு 5-6 ஜால்ரா இருக்கு பாருங்க. அந்த 5-6 ஜால்ரா இவருக்கு வேற அரசியல சொல்லிக்கிட்டு காதுல போச்சுட்டு. இவருக்கு அரசியல் குறித்த ஞானம் இல்லை, கண்டிப்பா வரமாட்டார். அவர் அதில் தெளிவாவே சொல்லிட்டார். அரசியல்னு இழுத்து விடுற வேலையில அந்த பிஜேபி அரசு சங்கப்பரிவார் கும்பல் பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அவங்க மூடிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா அவர் வாட்டி நிம்மதியா இருக்கும். வணக்கம் மேடம். வணக்கம். ரஜினி அவர்களுடைய அரசியல் கடந்த ஜனவரியில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், மருத்துவர்கள் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, கொரோனாக்கு இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கல, இந்த டைமில் நீங்கள் அரசியல் மேடைகளை தவிர்க்கவும்னு சொல்லியிருக்காங்களாம், இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வேற நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, நானே குட்டி பிள்ளை. அந்த சமயத்துலேருந்து அவர் வர்றதா எங்கள் வீட்டில் பேசிவாங்க, ரஜினி வர்றாராம் அப்படின்னு. எங்கள் அண்ணெல்லாம் கொலவெறியாக ரஜினி ரசிகன். எங்கள் அண்ணன் அவன் தவறி போயிட்டான் அந்த கொரோனா பீரியடில், என் கூட பிறந்தவன். அவளை கொலவெறியாக ரஜினி ரசிகன், அவங்க குடும்பமே ரஜினினா ஒரு குலவெறியாக அலைவானுங்க. அரசியல்னே அவங்களே இவருக்கு எதுக்கே அந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஸோ ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக அரசியலுக்கு வருவேன் சொல்லிட்டு வரமாட்டார். திடீர்னு சினிமாவில் கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எதுக்குன்னு பாட்டு பாடுவார். ஸோ அப்போ வரமாட்டார் மாப்பிள. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நான் கட்சிக்கு வந்தேன்னா அரசியல் இவர் வரப்போகிறாரா வரமாட்டாரா சொல்லுயா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இருந்தது இத்தனை வருஷமும். இப்போ அவருக்கு வயசும் ஆகிப்போச்சு, 70+. உடம்பும் முடியலை, இப்போ ரொம்ப உயிர் ஆபத்தாக போய் மீண்டு வந்தார். நமக்கு தெரியும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் உயிருக்கு ஆபத்தாக போய் மீண்டு வந்தார். ஸோ அவர் நினைக்கிறது சரி தான் நான் பார்க்குறேன். ரஜினிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நல்ல மனுஷன் தான். அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், அவரை தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன் தான். அவருக்கு எதுக்கு அரசியல்? அரசியல்ன்றது அந்த நுட்பத்தோடு அணுகிறது இல்லையா, அது அவருக்கு இல்லை. அவர் இந்த பிஜேபி பேசுகிறதெல்லாம் அரசியல் நம்பிக்கிட்டு இருக்காரு. கூட ஒரு 5-6 ஜால்ரா இருக்குது பாருங்க. அந்த 5-6 ஜால்ரா இவருக்கு வேறு அரசியல சொல்லிக்கிட்டு காதில் போச்சுட்ருக்கு. இவருக்கு இயல்பாக ஆன்மீக மேலே நாட்டம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கு என்ன நிறைவோ அதை பார்க்கணும். அரசியல் கூர்மை இல்லாமல் நீங்கள் வாட்டுக்குள்ளே வந்து குதித்து அடிபட்டு செத்துடக்கூடாதுல்ல, அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதா. இப்போது டிசம்பரில் நம்ம வந்து அவரை அனௌன்ஸ் பண்ணால் தான் ஜனவரியில் கட்சி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த தேர்தலில் அவர் நிற்க வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பின்வாங்கிறதுக்காக இருக்கலாமா, இல்லை டாக்டரோட உண்மையாகவே அவர் கூட முடியல தான். பட் ஆனால் அவரை இந்த பீரியடில் இப்படியான டிரான்ஸ்பிளேஷன் பண்ணவங்க எல்லாருமே வந்து உட முடியாமல் போயிருதுன்றது சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆல்ரெடி சில அடிப்பட சுகர் மாதிரியான இருக்கிறவங்களுக்குலாம் உடம்பு ஈஸியாக அட்டாக் ஆகும், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ப்ளஸ் 70 மேலே இருக்கிற வயசு, அதுவும் சேர்த்து பார்க்குறாங்க. உண்மையாக உடல்நிலை அப்படி தான். ஆனால் வந்து பாருடான்னு போகிற ஆட்களும் உண்டு. ஸ்டாலின் அவர்கள் கூட தான் கிட்டத்தட்ட இவருடைய வயசு, ஆனால் அவர் திருத்தரவாக போயிட்டு தான் இருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் அடக்கி வசிங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க அந்த கட்சி ஆட்கள். அவரும் வீதி வீதியாக போனவர் தான். அது கொரோனா பீரியடில் கூட மக்களுக்கு போய் நிறைய சில சேவையெல்லாம் செஞ்சவங்க தான். ஸோ அதுக்கு தில்லும் வேணும், அதுவும் தேவை. வெறும் உடம்பை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவருக்கு அரசியல் குறித்த ஞானம் இல்லை, அரசியலுக்குள்ளே வர்றதில் பயம் இருக்குது, தமிழ்நாட்டு சூழலை இவரால் புரிஞ்சிக்க முடியல, அதோட உடம்பும் ஒத்துழைக்கலை. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும்போது பாவம், அவர் தொடர்ந்து மக்களை 30 வருடங்களாக ஏமாற்றுக்காருன்னு வச்சுக்கலாமா? அதை நிச்சயமாக வந்து மக்கள் ஏமாந்துருக்காங்க. அவர் ஏமாத்தினாரால இல்லை, அவர் வரேன்னு சொல்லுவார், வராட்டு. நீ ஏன் சினிமாக்காரங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்க? ஓ தெருவில் உட்காந்து போராடிட்டு இருப்போம் ஒரு டைஃபிகாரன், கொடியை பிடிச்சிட்டு போராடவும் போகிறான். அன்னைக்கு அவனை கூப்பிட்டு என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? உன் தெருவில் ஜன்னாய மாதிரி சங்கத்துக்கார பொம்பளைங்க வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போராடுவோம், விலைவாசிக்கு எதிராக போராடுவோம், பெண்களுக்கு எதிராக போராடும், அதை என்ன உனக்கு அடையாளமா தெரியுமா? அப்புறம் ரஜினியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்தாலும் ஏமாத்தலைங்க, இவங்க தாங்க ஏமாந்து போனாங்க. இப்போ அவர் எடுத்திருக்கிற முடிவு மிகச்சரியான முடிவு, ஆரோக்கியமாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், அரசியல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் பத்திரமா இருங்க. ஒருவேளை டிசம்பருக்குள்ளே அவர் அறிவிச்சிட்டார் அப்படின்னா வரமாட்டார். கண்டிப்பாக கண்டிப்பாக வரமாட்டார். அவர் அதில் தெளிவாகவே சொல்லிட்டார். நீங்க அவர் அவர் வருவாரா வருவாரான்னு பார்த்தாங்க. இந்த ஆளுங்க போறாங்க, இவங்களாம் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி உள்ள விட்டாங்க, இங்க சமூக ஊடகங்களில் விட்டாங்க. அறிக்கையை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா நம்ம விட்ட அறிக்கை மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா சொல்ல நினைக்கிறாலும் அதெல்லாம் இருக்கு. அதான் அவர் சொன்னாரு, ஏங்க இந்த அறிக்கை நான் விடல, ஆனா இந்த அறிக்கையில் இருக்கிறதுலாம் உண்மை. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு இந்த செந்தில் இது போடுவாங்க தெரியுமா, மாப்பிள்ள இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னதில்லை, அதே தான் நடந்தது. அதனால் பாவம், அவரை நோண்டி கஷ்டப்படுத்த வேண்டாம், சேஃபாக இருக்கட்டும், நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவரை தான் நம்ம அவருக்கு சொல்ல முடியும். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்றனால அரசியல்னு இழுத்து விடுற வேலையில் அந்த பிஜேபி அரசு சங்கப்பரிவார் கும்பல் பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அவங்க மூடிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா அவர் வாட்டி நிம்மதியாக இருப்பார்.
நன்றி மேடம். நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.